ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சமையலும் கைவண்ணமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோம் மேட் பர்கர். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த பர்கர் பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். அரைக்கைப்பிடி அளவு கேப்சிகம், அரைக்கைப்பிடி அளவு வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். வழக்கமாக பர்கரில் கட்லட் தான் வைப்பாங்க. நம்ம ஹோம்மேட் பர்கருன்றதால ஆம்லேட் வைக்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ண எக் இதில் சேர்த்துக்கலாம். சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேலே பெப்பரும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டு சைடுமே குக் பண்ணி எடுத்துக்கலாம். பர்கரில் வைக்கிற அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கரியில் உங்களுக்கு இந்த மாதிரி பன் கிடைக்கும். கரெக்டாக ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ கட் பண்ண போர்ஷனில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பட்டர் அப்ளை பண்ண போர்ஷனை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ பர்கரை அடுக்க ஆரம்பிச்சிடலாம். கீழே வந்து பன்னோட பேஸ் வச்சுருங்க. அதுக்கு மேலே டொமேட்டோ கெட்சப் அப்ளை பண்ணிடலாம். நீளமாக நறுக்கின கேப்சிகம் வச்சிடலாம். ரவுண்டாக கட் பண்ண தக்காளி வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஆம்லேட் வச்சிடலாம். ரவுண்டாக கட் பண்ண ஆனியன், நீளமாக நறுக்கின கேப்சிகம் வச்சிடலாம். ரவுண்டாக கட் பண்ண தக்காளி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம். இப்போ நம்ம கீழே வச்ச அதே லேயர் அப்படியே மேலேயும் வச்சிடலாம். கடைசியாக மேலே ஒரு பன்னை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. வெள்ளை எல்லாம் மேலே தூவிடுங்க. இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டூத் ஸ்டிக்கை நடுவில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பர்கர் லேயர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஹோம் மேட் பர்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.